ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான அறிவியல் விதிகள், கோட்பாடுகள், அறிவியல் கருவிகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள், அறிவியல் கலை சொற்கள், இயற்பியல் அளவைகள், அளவீடுகள், தர அளவுகள். அதாவது இது வந்து இங்கிலீஷில் நம்மளோட சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்கில். நான் அண்டர்லைன் பண்ணுறேன்னா அது வரைக்கும் இது கவர் ஆகும். ஸோ ஜெனரல் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் எங்கெல்லாம் இருக்குன்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட், செவன்த்து ஸ்டாண்டர்ட், எயித்து ஸ்டாண்டர்ட், நைன்த்து ஸ்டாண்டர்ட், நாலு கிளாஸில் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் யூனிட் தான். முதல் யூனிட்னால் என்ன வரும்? அளவீடுகள் வரும். ஸோ இதில் எல்லாமே அதில் வந்து நம்மளுக்கு அளவீடுகள், அதனுடைய அளவைகள், கருவிகள், அதனுடைய விதிகள், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்படி தானே அளவீடுகளில். ஸோ சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் யூனிட் ஒனில் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். சிக்ஸ்த்துக்கு 1 to 11 வரைக்கும், செவன்த்துக்கு 3 to 12 வரைக்கும், எயித்துக்கு 1 to 12 வரைக்கும், நைன்த்துக்கு 1 to 13 வரைக்கும். ஸோ இந்த 4 லெசன்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. இதில் வந்து நிறைய வந்து விதிகள் இருக்கும், அளவீடுகள் இருக்கும், அப்புறமா மெஷர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய யூனிட்ஸ் வந்திருக்கும். ஸோ எல்லா யூனிட்ஸுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எந்த யூனிட்ஸுமே வந்துட்டு மெமரைஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் வந்து உங்களுடைய லைஃபோட ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட, இல்லைனா கோஇன்சிடெண்டாக ரொம்ப இதாக வரும். எப்படின்னா சில விஷயங்கள் வந்து 30, 29 இந்த மாதிரி வரும். அப்போ 30, 29 இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து ரிலேட்டட் பண்ணி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னால் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுக்க முடியல இப்போதைக்கு, ரீசன்ட் டைம்ஸில். ரொம்ப நாள் கழித்து நானே இப்போ தான் வந்து பல எப்படி வீடியோஸ்லாம் வந்துட்டு பையனையும் வச்சுட்டு எடுக்க ஆரம்பிக்கிறேன். அதனால் என்னால் ஷார்ட்கட்ஸ் கொடுக்க முடியல, இல்லைன்னா கண்டிப்பாக நானும் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சம்டைம்ஸ் எனக்கு போட முடில. நேற்று போடுறேன்னு சொல்லிட்டு நேற்று கேட்டிருந்த ஒருத்தங்களுக்கு கூட நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். பட் என்னால் போட முடில, ஏன்னா நேற்று ஹாலிடே. ஸோ போட முடியல. வீட்டில் ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்தாங்க, பையனும் இருந்தாங்கன்னொன்னே முடியல, அதனால் என்னால் போட முடில. ஸோ கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போடுறக்கு ட்ரை பண்ணுறேன். ஹாலிடேஸில் மேக்ஸிமம் வராது. நான் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு லைனாக படிச்சுட்டே வாங்க. நம்ம வீடியோஸ் கொடுக்க கொடுக்க நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்புறமா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். டெய்லி ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அது சயின்ஸ் ரிலேட்டடாக, இல்லைன்னா சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக, இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து அதுக்குன்னே ஒரு நோட் போட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்தில் அதை ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அது யூஸாக இருக்கும். நியூஸ் பேப்பரில் பார்த்ததோட மட்டும் விடாதீங்க, அதை ஒரு நோட் எடுத்து எழுதுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது, இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான வீடியோஸும் போடுறேன். ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ ஓல்டு புக் PDF கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதில் ஓல்டு புக் எதுவும் இல்லை, நியூ புக்கு தான். ஸோ ஓல்டு புக் அந்த மாதிரி நம்மளுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து PDF கொடுக்குறேன். சப்போஸ் PDF என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா நான் ஃபோட்டோவாக உங்களுக்கு வீடியோலேயே அட்டாச் பண்ணி விடுறேன், நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.